கூகுள் பே ஆப்ல எப்படி வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. கூகுள் பே ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்களா, லோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா லோன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. 10,000 ரூபாயிலிருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் பேல லோன் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 6 மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வரைக்கும் அந்த லோன் பீரியட் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. மந்த்லி ரீபேமெண்ட் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 500 நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்றதுமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் மெயின்லி வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து 15%லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்குது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணுறாங்க. டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அப்ளை நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் பேல கொடுத்துருக்க நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து ஷோ ஆகும். கீழே ஒரு கண்டிஷன் கேட்டிருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பின்கோட் கேட்டிருப்பாங்க, பின்கோடை நீங்கள் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களோட பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து கேட்டிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் டைப் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க, மந்த்லி இன்கம் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க, மேல் ஃபீமேல் அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் வந்து 23 55 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கரெக்டான அவங்க கொடுத்துருக்க ஏஜில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி வந்து அவங்க கொடுத்துருக்க ஏஜை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் லோன் வந்து அப்ளை பண்ண முடியாது, அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு வந்து அதில் வந்து கீழே பர்மனண்ட் அட்ரஸ் இஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்ஸ் மந்த் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே உங்களோட பிஸ்னஸ் நேம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் பிஸ்னஸ் நேம் பண்ணுறத என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பிஸ்னஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கேட்டிருப்பாங்க, அதையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே பார்த்துட்டு கீழே வந்து சேவ் அட்ரஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுமே கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. 10,000 ரூபாயிலிருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லோன் வந்து கிடைச்சிடும். அப்படி ஏதாச்சும் வந்து சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து கேன்சல் ஆகிடும். கூகுள் பே ஆப்ல எப்படி வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றது இந்த வீடியோவில் டீடைலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.